ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பச்சை திராட்சையில் வந்து நம்ம எப்படி கிஸ்மிஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு கழுவி வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒருக்கு ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதே மாதிரி பச்சை திராட்சையில் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் அந்த இது செய்யலாம். பன்னீர் திராட்சையில் செய்ய முடியாது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பச்சையிலேயும் பச்சை மாதிரியேவும் இந்த இந்த திராட்சை மாதிரியேவும் கருப்பு கலர்லேயும் இருக்குது, அந்த திராட்சையிலையும் செய்யலாம். ஆனால் பன்னீர் திராட்சையில் மட்டும் கிஸ்மிஸ் பழம் செய்ய முடியாது. இந்த திராட்சையில் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் செய்ய முடியாது. ஆனால் இதில் கருப்பு இருந்துச்சுன்னா அதில் செய்யலாம், ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கட்டுறேன். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை எடுத்து உள்ள வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நிறையா இருக்கிறனால கீழே ஒரு தட்டுலையும் மேலே ஒரு தட்டுலையும் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே இன்னொரு தட்டு நம்ம வைக்கலாம். இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்று, ஓகேங்களா? இது ஃபுல்லாக இப்போ நம்ம வச்சாச்சு, இப்போ 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது, எல்லோ கலர் ஆயிடுச்சு ஃபுல்லாக. நம்ம எவ்வளோ க்ரீன் கலர் கொடுத்தோம் வைக்கும்போது, ஆனால் இப்போ இருக்கும்போது ஃபுல்லாக எல்லோவாக மாறிடுச்சு. இதை வந்து சூடு ஆறுன உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சிட்டோன்னா அதுக்கு எடுத்து 3 நாளுக்கு வந்து நம்ம ஃபேன் கடியில் வச்சாலே போதும், ஓகேங்களா? அது எப்படின்றத பார்க்கலாம். எடுத்து வச்சுட்டு கட்டுறேன். இப்போ வந்து சூடு ஆறுனோடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டோம். இதை வந்து கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து 3 நாள் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுத்தமான பிஸ்னஸ் பழம் கிடைக்குது. நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க சுத்தமாக பண்ணுறாங்களா என்னென்னு ஒரு டவுட்டில் தான் நம்ம செய்வோம், ஓகேங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிஸ்மிஸ் பழம் எங்கள் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.